ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோடய பட்ஜெட் பைக்கரில் அப்படி இருக்கேன். நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ தான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பைக் ஓரியன்டாக ஒரு கண்டென்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது என்ன வண்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பஜாஜ் N160. இது வந்து டுவல் சேனல் வேரியன்ட்டு. அதாவது இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 160 செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டுவல் சேனல் ஏபி சுட்டு ஒரு பைக்குன்னு சொல்லலாம். இப்போ இன்றைக்கி இந்த பைக்கோட ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எங்கே ஓனர் எங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா, ஓனர் வந்து அவரோட ஃபேஸை வந்து காமிக்கிறதுக்கு வந்து விரும்பலை. ஆல்ரெடி நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க, அவர் தான் ஓனர். இப்போ வந்து இந்த வண்டியோட ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து அவர் பேக்ரவுண்ட்லேருந்து வாய்ஸ் மட்டும் கொடுப்பாரு. ப்ரோ வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? வண்டி வாங்கினதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க? பஜாஜ் வாங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி சொல்லக்கூடாது தான், வேறு வழி இல்லை, சொல்லலாம். மனசு நோக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். ஓகே ப்ரோ, இந்த வண்டி நீங்கள் எதுக்காக சூஸ் பண்ணீங்க? பஜாஜில் ஒரு வைப்ரேஷனே இல்லாத ஸ்மூத்தான வண்டி அப்படின்னா சொல்லலாம். ப்ரோ அப்படியே பேசுங்க ப்ரோ, பார்த்துக்கலாம். பஜாஜில் இது நாள் வரைக்கும் நான் ஸ்மூத்தான ஒரு வண்டி பார்த்ததே இல்லை, வைப்ரேஷன் இல்லாத வண்டி. ஆச்சரியமாக இருந்தது இந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது. பஜாஜில் பஜாஜ் வண்டி தானு ஒரு ஆச்சரியம் இருந்தது. அதனால தான் சரி, இந்த வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி வேறு என்னென்ன வண்டிலாம் நீங்கள் பார்த்து வச்சுருந்தீங்க? ஹீரோ என்ன எக்ஸ்ட்ரீம் 166, ஜிக்ஸர் பார்த்தேன், ஓவர் காஸ்ட்டு. மற்ற ரெண்டு மூணு வண்டி பார்த்தேன், யூனிகார்ன்லாம் பார்த்தேன். எல்லாமே ஓவர் உதறலாக இருந்துச்சு ஸ்டார்டிங். இது பண்ணும்போது ஒரு 4 சர்வீஸ் 5 சர்வீஸ்க்கு அப்புறம் தான் வந்து அதோட உதறலாம் சரியாகும்னாங்க. எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை. சரி, CT 100 எடுக்கலாம் தான் போனேன் பஜாஜில். இது நிப்பாட்டி வச்சுருந்தாங்க, அப்போ தான் லான்ச்சுன்னு போட்ட கேட்டேன், கொடுத்தாங்க. ஸ்மூத்தாக இருந்தது, பிடிச்சது உடனே எடுத்துட்டேன். CT 100 எதுக்கு? CT 100 வேறு வழி இல்லாமல் போய் எடுக்க போ, மைலேஜ் கிங்குன்றதுக்காக அப்போ போய் எடுக்க போனேன். இதை பார்த்தோன்னா ஆசை மனசு மாறிடுச்சு, ஆசை வந்து அதனால் இதை எடுத்துட்டேன். ஓகே ப்ரோ, இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் நீங்கள் எடுக்கிறப்ப எவ்வளோ வந்துச்சு? 159. இப்போ எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்க? 18500. ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் தான் 18500 மேபி. இப்போ நீங்கள் பின்னாடி இந்த டாப் ராக் வந்து நான் பார்த்தேன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எந்த வண்டியோட டாப் ராக் இது? டாம்னா இருக்குது. நான் யோசித்தேன் டாமினாட தான் இருக்கும்னு சொல்லிட்டு. என்ன ப்ரோ இவ்வளோ கஸ்டமைஸ், எப்படி கஸ்டமைஸ் பண்ணீங்க நீங்கள்? டாமினாட வந்து பெருசாக இருக்கும். என்னன்னா, கேரளாவில் ஒரு வண்டி பார்த்தேன், அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இதே F250 அது கேப் ரயில வந்துட்டு கட் பண்ணிட்டு, அதோட மவுண்ட்டை வந்து கட் பண்ணி, இதோட மவுண்ட்டையும் கட் பண்ணி, ரெண்டையும் வெல் பண்ணி இதில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. நான் வந்துட்டு அதே ஐடியாவில் தான், சரி நமக்கு பண்ணிடலாம், இந்த வண்டிக்கு மாட்டினா ஸ்லீக்காக இருக்கும், ஃபேக்ட்ரி ஃபிட் மாதிரி இருக்குமேனு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். என்னாச்சு, இது வெல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதை வெல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கோயம்புத்தூர்ல இருக்கிற மோட்டோ விங்ஸ்ல கொடுத்தப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீட்டா அவங்க முடிச்சு டைரக்டா இங்க அதை கட் பண்ணிட்டு, இங்க ஹோல் போட்டாங்க. அதை கட் பண்ணிட்டு இந்த ஹோலோட மேட்ச் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப ஸ்லீக்காகவே வந்துருச்சு. இதை வந்துட்டு கட் பண்ணணும், அந்த வெல்டிங்லாம் வச்சு அசிங்கமாக இருக்கணும்லாம் இல்லை, நீட்டாக அவங்க இதுலேயே முடிச்சுட்டாங்க. இல்லை டாப் பாக்ஸ் வந்து டைரெக்டாக ஒரு டைரக்ட் ஃபிட் ஆயிடுச்சு, டைரக்ட் ஃபிட் மாதிரி இருக்குது. என்னன்னா, இந்த இடத்துல லேசாக பேனல் வந்து கட் பண்ணியிருக்காங்க. அது நமக்கு கட் பண்ண மாதிரி தெரியலையே ப்ரோ. இந்த இடத்துல பேனல் கட் பண்ண மாதிரி இருக்கா, இது மாட்டிருக்கனால தெரியாது. லேசாக பேனலை கட் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஃபேக்ட்ரி ஃபிட் மாதிரி நீட்டாக ஃபிட் ஆயிருக்கு. டைரெக்டாக உங்களுக்கு அப்படியே எடுத்து ஸ்டாக் மாதிரி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டாக் மாதிரியா இருக்கு. என்னன்னா, இதே வந்துட்டு நம்ம அந்த கிராப் ரயில கட் பண்ணி மாட்டிருந்தா இதெல்லாம் கட் பண்ணணும் அவசியம் இல்லை. இது அப்படியே டைரக்டா ஃபிட் பண்ணலாம். லைட்டா கொஞ்சம் ஃபைபர் மட்டும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணலாம். இல்ல என்ன, இது 700 தானே, 700-800 தான் மேபி. நம்ம மாத்தணும்னு அவசியம் கூட கிடையாது. இது இப்போ இந்த டாப் ராக்கோட ரேட் என்ன வந்துச்சு உங்களுக்கு? 2,800. எதுல வாங்குனீங்க? பஜாஜ்லயே தான். ஷோரூம்ல வாங்கிட்டீங்களா? எப்படி ப்ரோ கொடுத்தாங்க? எதை கேட்டாலும் இல்லையே மாயிலே, இங்க வாங்கல, கோயம்புத்தூர்ல அவங்க ரெடி ஸ்டாக் வச்சிருந்தாங்க. கோயம்புத்தூர்ல வந்துட்டு இது அதிகமா சேல் ஆகுமா ப்ரோ? ஓவரால் வண்டி ஓட்டுறதுக்கு வந்து எப்படி இருக்கு ப்ரோ? தப்பி பிறந்த குழந்தை பஜாஜில். பஜாஜில் இருக்கிற எல்லா வண்டியுமே ஓவர் வைப்ரேஷன் இருக்கும், இந்த வண்டியில் வைப்ரேஷன்ங்கிறது இருக்காது. பஜாஜில் தப்பி பிறந்த ஒரு குழந்தை, தப்பி பிறந்த ஒரு குழந்தை நல்ல மைலேஜும் தருது இப்போ வரைக்கும். ஓவரால் உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் பெறும் கிளைம் ஆகுது? நான் ஃபுல் டேங்க் பண்ணி தான் செக் பண்ணுறேன். ஒரு 1.25 லிட்டர் போட்டு நான் லாஸ்ட் டைமும் ஒரு 630-640 வரைக்கும். உங்களுக்கு டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளவு? 14 லிட்டர். 14 லிட்டரில் உங்களுக்கு 630 கிலோமீட்டர். நான் 80-70 இந்த இதெல்லாம் ஓட்டுவேன். அந்த 5000-7000 ஆர்பிஎம் குள்ள தான் ஓட்டுவேன். ஒரு டீசெண்டா பைக் டிரைவ் பண்ணுவீங்க, ரொம்ப ரஷ் பண்றதெல்லாம் கிடையாது. ரெட் லைன் வரைக்கும் இழுக்க மாட்டேன், அது வரைக்கும் ஓட்டினாலே எனக்கு நல்ல மைலேஜ் தரும். ப்ரோ ஓவரால் நீங்க இந்த பைக்கை வந்து எதுக்காக சூஸ் பண்ணீங்க? லாங் டிரைவுக்கா இல்ல சிட்டி டிரைவுக்கா? ரெண்டுக்கும் சேர்த்து தான். ரெண்டுத்துக்கும் சேர்த்து. ஆனா ஊருக்குள்ள ஓட்டும் போது கொஞ்சம் திருப்ப இது பண்ற கஷ்டமா இருக்கு. வீட்டுல இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதா டெய்லி கம்ப்யூட்டர் பைக், அது கூட கம்பேர் பண்ணும்போது திருப்ப இருக்கு இது பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அவ்வளவுதான். லாங் டிரைவ்ல இது வரைக்கும் நீங்க அதிகமா எவ்வளவு தூரம் ப்ரோ ஓட்டுனீங்க? 480 கிலோமீட்டர். ஒரே சிங்கிள் ஸ்டெச், அப் அண்ட் டவுனா இல்லை எப்படி ப்ரோ? அப்போ மட்டும் ப்ரோ. ஓவரால் இந்த பைக்கில் வந்து உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு? இந்த பைக் வந்து இப்போ இன்னொருத்தர் வந்து வாங்க போகிறாரு, அவருக்கு வந்து என்ன சஜஷன் வந்து நீங்கள் என்ன கொடுப்பீங்க? பெஸ்ட்டு பிரேக், பிரேக்கிங் பக்காவான பிரேக், கிரமிக்க பிரேக் சூப்பராக இருக்குது. பைப்ரேக் விட
அதே மாதிரி பவர் கேத் இந்த வண்டியோட இன்ஜினுக்கு ஏற்ற போகிற பவர். ஸோ போதும், இது ரொம்ப எல்லாம் ஹையாக ரஷ் பண்ணியெல்லாம் ஓட்ட முடியாது. நம்ம ஒரு 100 மலை எல்லாம் அந்த வண்டியில் எதிர்பார்க்க முடியாது. போதுமானாலும் ஸ்பீட் 80-90 நல்லா கம்ஃபர்ட்டாக போகும். அதுக்கேற்ற ஒரு மைலேஜும் ரிட்டர்ன் பண்ணும். 45 கன்ஃபார்மாக ரிட்டர்ன் பண்ணும் அந்த வண்டியில், அது கம்மியாக போகவே வாய்ப்பே இல்லை. அந்த ஒரு இது நல்ல விஷயம். பஜாஜ் அப்படினாலே மைலேஜ் ஓரியன்டட் தான், ஓரியன்டட் தான், பட் வந்து என்னன்னா ரொம்ப வெரைட்டினா கம்மியா கிடைக்கும் அந்த கான்செப்ட். வண்டி இனிஷியல் பிக்கப்ல அப்படி ப்ரோ கொஞ்சம் இப்ப மந்தமா இருக்கு எனக்கு. ஸ்டார்டிங்ல நல்லா இருந்தது, இந்த அந்த ஈசியூல கொஞ்சம் ரொம்ப டிராப் ஆயிருச்சு. ஓகே ஓகே. ஆனா ஸ்டார்டிங்ல நல்ல ஒரு புல்லு இருக்கும், அந்த 4000 ஆர்பிஎம் கிட்ட எல்லாம் நல்லா புல்லு இருக்கும், நல்லா வீலி ஆகும். ஒரு சில டைம்லாம் ஃபர்ஸ்ட் கியர்ல போட்டோம்னா இந்த வெயிட்டுக்கே முன்னாடி தூக்கும். ஆனா இப்ப அது டோட்டலா இல்ல, இவங்க ஈசி மாத்தினதுக்கு அப்புறம் அவனுக்கு ஈஸியில் வந்து தப்பாக ரீமே பண்ணனால அவ்வளோ பிரச்சனை. இப்போ வரைக்கும் எனக்கு அந்த இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் லைட் எரிய தான் செய்யும். அது எரிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஷோரூமில் அதை எதுவும் கிளைம் பண்ணல அப்புறம். அவங்க வந்துட்டு என்னன்னாங்க, நான் வந்து ஹசார்ட் மாட்டியிருக்கேன், இது மாட்டியிருக்கேன். நீங்கள் ஹசார்ட் மாட்டியிருந்தீங்கனாலும் அது எந்த இதுவும் வயர் எதுவும் கட் பண்ணல. வயர் எதுவும் கட் பண்ணல, பிளக் அண்ட் ப்ளே மாதிரி தான் கொடுத்துருக்கேன். அதுக்கே வந்துட்டு லைட்டு வண்டி எல்லாம் ப்ரோ நீங்கள் இப்போ ஹசார்டை கலட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெட் லைட், இப்போ இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் லைட் வந்து போயிடணும்ல. ஆமா, அதுவும் போகல, நானும் ட்ரை பண்ணி அவங்க முன்னாடியே தான் எல்லா லைட் வயரிங் நான் ரிமூவ் பண்ணி காரணம் சொல்லி தப்பிச்சுக்கறாங்க. எல்லா வயரையும் ரிமூவ் பண்ணி நீங்களே பாருங்க போகலன்னு. ப்ரோ இப்போ இந்த வண்டியோட ஆன் ரோட் பிரைஸ் வந்து நீங்க எடுத்ததோட ஒரு 4000-5000 கூட தான் இருக்கும். அப்போ இப்போ வந்து இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு 160cc வந்து எனக்கு வந்து பைக் தேவை, N160 NS160 இருக்கு, அதே மாதிரி அப்பாச்சில வந்து RTR 160 வந்து இருக்கு, அப்புறம் ஜிக்ஸர் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸர் 150 வந்து அவைலபிளாக இருக்கு. இந்த இதுல எல்லாம் நீங்க வந்து அந்த பைக்குக்கு வந்து போகாமல் இருக்கிறதுக்கு இந்த பைக்குக்கு வந்து வரதுக்கும் நீங்கள் எதாவது பெஸ்ட்டுன்னு சொல்லுவீங்க? என்ன கேட்டால் அதை விட இது மற்ற பைக்கை விட இது வந்து கொஞ்சம் டவுன் கிரேட் தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபீச்சர்ஸ் வைஸில் ஆ ஓகே, எலக்ட்ரானிக்ஸ் வைஸில் கம்மி, எலக்ட்ரானிக் வைஸில் ரொம்ப ஃபீச்சர்ஸ் வைஸ் கம்மி தான். ஸோ சுசுக்கி மற்றதை கம்பேர் பண்ணும்போது சர்வீஸ் காஸ்ட் கொஞ்சம் கம்மி, சர்வீஸ் மெயின்டெனன்ஸ். ஆனால் யார் வேணால் டக்குன்னு பார்த்துருவாங்க. ஆனால் இப்போ டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆரில் வந்துட்டு என்ன ப்ராப்ளம்னா ஃபுல்லாக ஈஸி கண்ட்ரோல் தான், அதில் ரைடிங் மோட்ஸ் அது நிறைய கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட்ஸ் வரக்கான சான்சஸ் நிறைய இருக்கு, இதுல அந்த சான்சஸ் ரொம்ப கம்மி. இதுல எலக்ட்ரானிக்ஸ் இல்ல, பிரச்சனையும் இல்ல, கம்மி இல்ல, அதனால பிரச்சனை இல்ல. ஜிக்ஸர் வந்து கொஞ்சம் ஹையர் காஸ்ட் இதை விட. அது ஆயில் கூல் இன்ஜின், ஆயில் கூலர், ஏர் கூலர், 150 ஏர் கூல்டு, ஏர் கூல்டு, அது இதை விட கொஞ்சம் விலையும் கூட. ஆமா, அதனால என்ன கேட்டா ஜிக்ஸரை கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்ட். பிரைஸ் வைஸ் பாக்குறப்ப இது பெஸ்ட். ஆனா என்ன கேட்டா இப்ப வர என்எஸ் 160க்கு போயிருங்க. ஆமா, அதுல வந்து அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் இருக்கு, டியூயல் சேனல் ஏபிஎஸ், இதே செட்டப் அங்க அப்படியே கொடுத்துருக்காங்க. இதோட பவரும் அதிகம் இல்ல, அது 2 BHP ஜாஸ்தி. என்ன கேட்டா அதுக்கு போ, இதுல இருக்கிற எல்லா கியர் போஷன் இண்டிகேட்டர் இல்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதுல கொண்டு வந்துட்டாங்க. ஓ, அதுல எல்லாமே வந்துச்சு, இப்ப எல்லா டிடியும் வந்துருச்சு அதுல. சோ என்ன கேட்டா இதுக்கு போ இத வாங்குறத விட அது எவ்வளவு பெஸ்ட், இதோட அது ஒரு 18000 கூட இருக்கும். அவ்வளவுதான், 15000 நம்ம தான் கூட. நல்ல, இதே சேம் டைம் டயர், சேம் பிரேக், அதே செட்டப் தான் அங்கேயும் கொடுத்துருக்காங்க. என்னன்னா யூஎஸ்டி முன்னாடி கொடுத்தாங்க, பட் ஆனா இதோட லுக் வந்து டிஃபரெண்டா இருக்குல்ல என்எஸ் கம்பேர் பண்றப்ப. அது வந்து ஹாலஜன் லைட் தான் வந்திருக்கும் இப்போ வரைக்கும். இல்ல, அதோட எல்இடி லைட் செமையா இருக்கு. ப்ரொஜெக்டர் கேக்க மாதிரி, ப்ரொஜெக்டர் எப்படி இருக்கு இந்த வண்டில? கார் மாதிரி தான் லைட், சரியான ஹைட். ஒன்னு போட்டா போதும், நான் நின்னு பேசு. அந்த அளவுக்கு நல்லா பிரைட்டா இருக்கும். ஆனா ஹை பீம் போட்டா தான் ஆனது கடிக்கும். ஹை பீம் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கணும், அது நல்லா கொஞ்சம் கீழே வர மாதிரி பண்ணிருந்தா பரவாயில்ல, மேல தான் அடிக்கும் ஹை பீம் போட்டா. ஆனா வந்து நான் வந்துட்டு ஆக்ஸ் லைட் மாட்டிருக்கேன் அதுக்கு. ஓ, ஆக்ஸ் லைட், ஹெச்ஜி போட்டுருக்கீங்க, ஹெச்ஜி மினி டிரைவ், மினி டிரைவ். ஓகே ஓகே. என்னன்னா இது என்ன ஃபுல் நான் ரொம்ப பிரைட்டாக இருக்கிறனால பள்ளமேடு எதுவும் தெரியாது, பக்கத்தில் போனால் தான் அது எவ்வளோ டெப்த்தாக இருக்குன்னே தெரியும். ப்ரோ இப்போ நீங்கள் வந்து ஓவராலாக இந்த வண்டி வாங்கினதுக்கு சந்தோஷப்படுறீங்களா இல்லை வருத்தப்படுறீங்களா? சந்தோஷப்படுறேன், ஆனால் அது பஜாஜாக இருக்கிறதுனால வருத்தப்படுறேன். எல்லாம் ப்ரோ, நான் இப்போ ரெண்டு பேர்லாம் காமிச்சு ரெண்டுல ஏதாவது ஒன்று தொடுங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டையுமே தொடுறீங்க. உண்மை என்னன்னா சந்தோஷமா நல்ல வண்டி தான், ஆனால் பஜாஜாக இருக்கிறதா அது இவங்க பஜாஜ் சர்வீஸ் மட்டும்தான் ஒரு சர்வீஸ் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு இது என்ன சொல்கிறதுனா அவங்களுக்கு இதோட ட்ரைனிங் இல்லை. ஓகே, டெக்னீஷியனுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லைன்றீங்க. ஆமா, இத இப்ப புதுசா வந்திருக்க வண்டியே வந்துட்டு என்ன இஷ்யூ வரும்னு சொல்லி ரெக்டிஃபை பண்ற அளவுக்கு அவங்க ஆளுக்கு இல்ல. ஓவரால் வந்து பஜாஜ் பொறுத்த வரைக்கும் வண்டி நல்லா இருக்கு, சர்வீஸ் ஒஸ்டா இருக்கு. ப்ரோ ஓவரால் அந்த வண்டியில் வந்து நீங்கள் ரைட் பண்ணுறீங்கல்ல, ரைட் பண்ணுறப்போ உங்களுக்கு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்கு? பேக் பெயின் ப்ராப்ளம் அந்த மாதிரி இது இருக்கா, இல்லை உங்களுக்கு வந்து உட்கார பொசிஷன் வந்து எப்படி இருக்கு? அப்ரைட்டான பொசிஷன் தான், அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை, நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் இனிஷியல் ஸ்டேஜில் எனக்கு பின்னாடி சஸ்பென்ஷன் ரொம்ப ஸ்டிஃபாக இருந்தது, முதுகுக்கே அடிக்கும். அது உங்களுக்கு ஃபைவ் ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் தானே? நான் அதை இது மட்டும் பண்ணியிருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்டெப் குறைச்சிருக்கேன், இப்போ கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது எனக்கு. அதுக்கு முன்னாடி தான் ரொம்ப அடிக்கும், முதுகுக்கே அடிக்கிற மாதிரி இருக்கும். ஓவராலாக பைக்கு நல்ல பைக், நல்ல பைக்கு, வாங்கலாம் வாங்கலாம் சொல்றேன். சர்வீஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து இருக்கிற இதுக்கு என்ன கேட்டால் இதை விட என்எஸ் தான் ரொம்ப பெஸ்ட். ஸோ கைஸ்,
இப்போ வந்து நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பைக் வந்து நல்ல பைக் தான், அதாவது எப்படின்னா மாப்பிள்ளை இவரு தான் அவர் போட்டிருக்கேன் சார். ஆமாம், இது பஜாஜ் வண்டியாங்கிற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்குது. இன்ஷியலாக கேஸ் நானும் இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டி பார்த்துருக்கேன், டெஸ்ட் டே வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. அப்போதைக்கு நான் வந்து ஃபீல் பண்ண ஒரு விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னது பஜாஜில் இவ்வளோ ஸ்மூத்தாக ஒரு இன்ஜின் இருக்கா, வைப்ரேஷன் இல்லாமல் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு பைக்கு, பட் வந்து அந்தளவுக்கு வந்து இதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எதுவுமே இல்லை. மேக்ஸிமம் வந்து N250 கம்பேர் பண்ணுறப்ப N160 வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். அதுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 ரூபாய் கிட்ட டிஃப்ரெண்ட் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து NS160 போகிறதா இருந்தாலுமே இந்த பைக்கை கன்சிடர் பண்ணிட்டு நீங்கள் NS160 வந்து போகலாம். பட் இதோட NS160 பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஃபீச்சர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து இருக்குது, கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இருக்குது, டிஸ்டன்ஸ் எம்டி அப்படின்னு சொல்லி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கும் அதுக்கும் ஒரு கம்பேரிசன் பண்ணோம் அப்படின்னா இதில் ஒரு பெஸ்ட் இருக்குது, அதில் ஒரு பெஸ்ட் அப்படி இருக்கின்ற மாதிரி தான் இருக்குது. பட் இதில் வந்து புதுசான ஒரு பிரேக் கொடுத்துருக்காங்களா, கிரமேக்கா. கிரமேக்கா, ஸோ அது வந்து பஜாஜ் வந்து எங்கேருந்தால் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓவரால் இந்த வண்டி நான் ஓட்டினப்போ வந்து எனக்கு பிடிச்சிருந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இதோட பிரேக்கிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது இல்லாமல் இதில் வந்து டியூல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது கொடுத்துறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சேஃப்டி ஃபீச்சராகவும் இருக்குது. அது இல்லாமல் பைக் வந்து இந்த இடத்துல எனக்கு நிற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல நீங்கள் நிப்பாட்ட முடியும், அதுக்கான கேப்பபிள் இருக்குது. எனக்கு ஓவரால் இந்த டாப் ரேக் மேலே ஒரு கண் இருக்குது, நான் அப்புறமா கழட்டிக்கிறேன். ஒரே பிரச்சனைனா வெயிட் ஓவர், பைக் வெயிட் ஓவருன்றீங்களா? 160cc பைக்குக்கு இது ரொம்ப ரொம்ப வெயிட் அதிகம். ஓகே, வெயிட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 10 கிலோ கம்மியாக ஒரு 5 கிலோவோ. அதுவும் இல்லாமல் இந்த பைக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் ரைடரும் இந்த பைக்கை வந்து ஓட்டலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருந்தீங்கன்னா கஷ்டம். ஒரு 5'5" அபோவ் இருந்தீங்கன்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். 5'5" இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபுட் வந்து இப்படி தான் இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகும். அது மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க, நீங்கள் டிப்பில் தான் நிற்கிற மாதிரி இருக்கும். தென் ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கோட ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து இதுதான். கிட்டத்தட்ட ஒரு 18,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காரு. தமிழ்நாட்டிலே இதான் ஃபஸ்ட்டு பைக் நினைக்கிறேன் 18,000 கிலோமீட்டர் ஓடினது. பார்க்கலாம் தென் ப்ரோ, நம்ம சேனல் வியூவர்ஸ்க்கெலாம் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ லெஃப்ட் ஹேண்டில் கொடுக்குறேன் தப்பான்னு, ரைட் ஹேண்டில் கேமரா இருக்குது. ஓகே கைஸ், தென் வேறு ஏதாவது பைக் வந்து ஓனர்ஷிப் ரிவ்யூ பண்ணணும் இல்லை ரைடிங் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள், தட்டி புழிஞ்சு ஒரு ரிவ்யூ வந்து நம்ம வந்து கொடுத்துடலாம். தென் இந்த வீடியோ ஏதாவது காரணத்துக்காக பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டு இருக்கும். தென் மீண்டும் ஒரு புது வீடியோ சந்திக்கலாம். டாடா, பை பை.